நீ என் இறைவாக்கிடராக இருப்பாய். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நேரத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீ என் இறைவாக்கிடராக இருப்பாய். நீங்கள் நானும் கடவுளுடைய இறைவாக்கிடராக மாற வேண்டுமா? அதற்கு வழியை கடவுளே சொல்லுகிறார். நானும் நீங்களும், நீங்களும் நானும் இறை வாக்களராக மாறுவதற்கு யாரிடத்தில் வர வேண்டும்? ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். உலகத்தை நோக்கி பயணித்த நாம், உலகத்துக்கு முகத்தை காண்பித்த நாம், அந்த உலகத்துக்கு முதுகை காண்பித்து கடவுளுக்கு முகத்தை காண்பிக்கும்படியாக, அவர் பாதங்களில் அமரும்படியாக மனம் திரும்பி அவர் பாதங்களில் அமர நாம் வர வேண்டும். இரண்டாவது, பிரியமானவர்களே, அவருக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவரே, நீ ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, என் பாவங்களை கழுவும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, ஊழியத்துக்கு எடுத்து என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அவருடைய கரங்களை நாம் நீ அர்ப்பணிக்க வேண்டும், கையளிக்க வேண்டும். அவர் முன் வந்து நாம் நிற்க வேண்டும். எல்லாவற்றும் மேலாக மூன்றாவது, பயன் உள்ளவற்றை பேசி பயனற்றவற்றை நீக்க வேண்டும். கடவுளுக்கு எது பிரியமானதோ, கடவுளுக்கு எது உகந்ததோ, கடவுளுக்கு எது ஏற்றதோ, கடவுளுக்கு எது பிரமாணிக்கதோ, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்படியாக, மற்ற வார்த்தைகளை விளக்கும்படியாக, கடவுளுக்கு பிரியமானவற்றை பேசக்கூடிய வாயுடையவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது இறைவாக்கு உரைக்கும் இறைவாக்கியராக கடவுள் நம்மை மாற்றுவார். எல்லோரும் கடவுளுக்கு ஊழிய செய்கிற யாரும் இறைவாக்கிறார் என்று திருவழிபாடு சொல்லுவது. ஆகவே நீங்கள் நானும் இறைவாக்கியராக, நீங்கள் நானும் உண்மையில் ஊழியர்களாகி மாற திரும்பி வருவோம். அவர் முன் இருப்போம். பயனுள்ளவற்றை பேசி பயனற்றவற்றை நீக்குவோம். கடவுள் நம்மை இறை வாக்களராக, இறை வாக்களராக எடுத்து பயன்படுத்துவாராக. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.